பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் சுமார் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக தமிழகத்தை சுரண்டி கொழுத்து கிடக்கும் உலகின் மிகப்பெரிய கொள்ளை கும்பலான திமுக முதல் இடதுசாரிகள் நக்சலைட்டுகள் ஜிகாதிகளின் எடுபிடிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிஷினரிகளின் கைத்தேடியான சைமன் செபஸ்டியான் மற்றும் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காமகாசனின் மையம் வரை பாஜக வந்துவிடக்கூடாது என்று துடிப்பது ஏன் இந்த நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அவரவருக்கான இடம் இருக்கிறது ஒவ்வொருவரும் மாறி மாறி வெற்றி பெறுகிறார்கள் இருந்தும் பாஜக என்ற ஒரு கட்சியை கண்டு மட்டும் ஏன் இத்தனை பயம் இதோ இதுதான் காரணம் வங்கதேசம் சென்றிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அங்கு உள்ள காளி கோவிலுக்கு சென்று விழுந்து வணங்கும் காட்சி இது இலங்கைக்கு சென்றால் அங்குள்ள சீதா தேவி கோவிலுக்கு செல்கிறார் சிங்கப்பூர் சென்றால் அங்குள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார் அமெரிக்காவுக்கு சென்றாலும் ரஷ்யாவுக்கு சென்றாலும் ஏன் அரபு நாடுகளுக்கு சென்றாலும் கூட எங்கெல்லாம் இந்து ஆலயங்கள் இருக்கின்றனவோ அங்கு சென்று வழிபடுகிறார் பிரதமர் மோடி இதுதான் இவர்களுக்கு வலிக்கிறது நினைத்து பாருங்கள் சமீப காலம் வரை சுமார் இருபது வருடங்களுக்கு முன்பு கூட நாம் எந்த ஊருக்கு சென்றாலும் அந்த ஊரில் உள்ள பெரிய கோவிலுக்கு செல்வதைத்தான் வழக்கமாக வைத்திருப்போம் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவர்களை முதலில் அழைத்து செல்வது கோவிலாகத்தான் இருக்கும் எனக்கு இன்றுமே இதுதான் வழக்கம் எங்கு சென்றாலும் அந்த ஊரில் உள்ள மிக முக்கியமான கோவில் எது என்று கேட்பேன் முடிந்தவரை அங்கு சென்று தரிசிப்பேன் இதெல்லாம் நாம் மறந்து போன நம்முடைய பண்பாட்டு கூறுகள் அதாவது நாம மறக்கவில்லை மறக்கடிக்கப்பட்டோம் சினிமாக்களும் தீம் பார்க்குகளும் இதர பொழுதுபோக்கு சாதனங்களும் நம் மீது திணிக்கப்பட்டு நம் மரபார்ந்த பழக்க வழக்கங்கள் மறக்கடிக்கப்பட்டன இவையெல்லாம் திடீரென இவற்றின் பின்னால் உலகளாவிய சதியும் உண்டு இதையெல்லாம் தான் பாஜக மீண்டும் வழக்கத்துக்கு கொண்டு வருகிறது எதிரிகளுக்கு இதுதான் வரிக்கிறது அவர்கள் இத்தனை காலம் அரும்பாடுபட்டு மறக்க வைத்த நம் பண்பாட்டு கூறுகளை நம் பழக்க வழக்கங்களை பாஜக மீட்டு எடுத்து விடுமோ அதனால் மீண்டும் ஒரு இந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார்கள் அப்படி ஏற்பட்டுவிட்டால் விட்டால் மத சார்பின்மையின் பெயரால் இந்துக்களின் மண்டையை கழுவி வயிறு வளர்க்கும் தங்கள் பிழைப்புக்கு ஆபத்தாகிவிடுமே அதற்குத்தான் கதறுகிறார்கள் கதறிக்கொண்டே இருக்கட்டும் நாம் தொடர்ந்து பாஜகவை மோடியை ஆதரிப்போம் நன்றி